ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிடி விலாகர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரேக் அன்பாக்ஸ் பண்ணி இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்லெஸ் மல்டி பர்பஸ் ரேக். இதில் வந்து அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸு, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வச்சு இந்த சைடில் நாலு சைடும் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த கிளாம்ப் வச்சு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை வந்து இதை வந்து இந்த சைடு இந்த சைடு இது வந்து இப்படி இப்படி வச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த உட் வைக்கணும். மொத்தம் அஞ்சு உட் பீசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பெருசாக வந்து நாலு கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி சின்னதாக நாலு கொடுத்துருப்பாங்க, பெருசாக நாலு கொடுத்துருப்பாங்க. அதில் பெருசாக இருக்கிறதுல ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் காட்டுறேன் பாருங்கள், இது மாதிரி இந்த பாருங்க பல்ப் மாதிரி இது மாதிரி இந்த ஹோல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்படி. அப்புறம் இன்னும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இது ரெண்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நான் அதை சாய வச்சிடறேன். அதுக்கப்புறம் இந்த குட்டியாக அது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை எடுத்து இதுக்கு நடுவில் தேவையான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எண்டில் எண்டுக்கு ஒரு பிளாக் முன்னாடி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெண்டு இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணும். நான் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி கீழே இறக்கி இருக்கணும். இது மாதிரி வச்சுட்டு அதுலேயும் இன்னொன்று இருக்குல்ல அதுலேயும் இது மாதிரி கனெக்ட் பண்ணணும். இது மாதிரி ரெண்டு இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி சின்ன பீஸ் இன்னொன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதை வந்து அடியில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு நம் உங்களுக்கு எந்த இடத்துல இன்னொரு ரேக் வந்து இந்த உட்டன் பீஸ் இன்னொரு இடத்துல எங்கே வரணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதை நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஓட்டையில் விட்டு அதுக்கப்புறம் இது வந்து போலன்னா இது மாதிரி ஹேமர் வச்சு கட்டிக்கோங்க. இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வச்சிடலான்னு நினைக்கிறேன். இதே ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று அந்த பெருசில் இன்னொன்று செய்யணும். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இது மாதிரி வைக்கணும். நீங்கள் இது மாதிரி வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் காங்கிருங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வச்சிங்களோ அதே மாதிரி தான் இன்னொன்றுலேயும் வைக்கணும். இது எப்படி ஃபிட் பண்ணணும்னா, இந்த இப்படி இது மாதிரி இப்படி வச்சு இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இது மாதிரி இது இப்படி வைக்கணும். இது மாதிரி வச்சுட்டு இப்படி தான் அது வரும். இந்த இடத்துல இதுக்கு பேக் சைடில் எப்படி இருக்கணும்னா, இது மேலே அந்த உட்டன் பிளேட் வச்சு நிற்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது பார்த்திங்கன்னா நிற்கும். நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா அது நிற்காது. ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்தது எந்த இடத்துல இருக்கோ, இப்போ நாலு ஹோல்ஸ் தள்ளினா நாலு ஹோல்ஸ் தள்ளி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த உட்டன் பிளேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும்.
இப்போ நான் ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இதே மாதிரி பேர் சொல்லியிருக்கோம்ல, அதை வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமோ இந்த சைடில் அதே மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இதையும் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா நான் காமிக்கணும் பாருங்க. இந்த பிளேட் இருக்கா, இதே மாதிரி இது வந்து உள் பக்கத்தில் இது மாதிரி வரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி நீங்கள் செட் பண்ணி இந்த இடத்த வந்து இதோட இந்த பக்கம் செட் பண்ணிடணும். இப்போ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் யாராவது பிடிச்சிருந்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ண. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதை ஃபிட் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண வந்து ரொம்ப பொறுமை தேவை, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மேலே இப்போ வந்து இந்த உட்டை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த எஜ்ஜில் வச்சு அப்படி இது வரேன். இதை கரெக்டாக வைக்கணும். இங்கே வச்சுன்னா மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டை இறக்கிட்டு கீழே வச்சிடணும். இப்போ வந்து நம்ம அடுத்த ஷெல்ஃபு, அதாவது இது இந்த வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு உட் வைக்கணும். ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இன்னொரு ஷேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஷெல்ஃபு இப்போ ரெண்டாவது ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மூணாவதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இன்னும் அந்த பக்கம் மட்டும் ஒரு கம்பி ஃபிக்ஸ் பண்ணணும். அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே உட் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்று ஜாயின் பண்ணுவோம். அது எப்படின்னா இதை வச்சு தான். ஸோ இதை எப்படின்னா இந்த இது மாதிரி இருக்குல்ல, இது கீழே ஒரு பாக்ஸ் இருக்கா, அதை வந்து இது மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணும். இது வந்து இப்படி ரெண்டும் டச் ஆகும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கம்பி இது டச் ஆகணும். இதே மாதிரி நாலு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இன்னொரு இடத்த ஒன்று காமிக்கிறேன். இது வந்து இந்த கம்பி கீழே பாக்ஸ் இருக்கா, அதை வந்து அப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த கேப்பில் ரெண்டுத்துக்கு நடுவில் விடணும். இதே மாதிரி நாலா பக்கமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி இது வந்து இது டர்ன் பண்ணி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இதை இப்போ நான் காமிக்கிறேன். இன்னொன்று இது மாதிரி குட்டியாக கொடுத்துருப்பாங்கல்ல, இதை வந்து இந்த கீ மாதிரி இப்படி வைக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மாதிரி இந்த பல்ப் மாதிரி வைக்க சொன்னேன்ல, அதே மாதிரி இதை ஆமாம் இன்செர்ட் பண்ணணும். இதே மாதிரி நாலா பக்கமும் பண்ணிவிட்டு ஒரு இதில் ஜாயின் பண்ணணும் எல்லாத்தையும். ஃபஸ்ட் நான் நாலுத்தையும் இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வச்சுட்டு இதை வந்து ரெண்டு பக்கமும் ஃபிட் பண்ணிட்டு இந்த பெருசாக இருக்கிறது இது மாதிரி ஃபிட் பண்ணி அடுத்த ஷெல்ஃப் பண்ணலாம். சைடில் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரண்ட் டு பேக்கும் இதே மாதிரி ஃபிட் பண்ணும். நாலா பக்கமும் ஃபிட் பண்ணியாச்சு. இது மேலே போர்டு வைக்க வேண்டியதான். அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டு, ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கம்பி இது ரெண்டு நாலுத்து வைக்கும் போது கீழே வந்து இந்த புஷ்ஷு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே ஃபிட் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இங்கே மேலே புஷ் ஃபிட் பண்ணும். இதை நான் ஃபஸ்ட்டு வச்சிட்றேன். மேலே வச்சாச்சு. இப்போ இந்த புஷ்ஷை பார்த்தீங்கன்னா மேலே வச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று
ஃபிட் பண்ணியாச்சு. இதை இது மாதிரி தான் ஃபிட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே எப்படி வேணுமோ ஃபிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு. ஸோ நான் காட்டியிருப்பேன் இப்படி இருக்குன்னு. இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் லிங்க்கு கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான், பார்த்ததுக்கு நன்றி. பை கைஸ்.